சமையல் மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோவில் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பேக்கரியில் போயிட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு குறைஞ்ச நேரத்தில் குறைந்த செலவில் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு கால் கிலோ கடலை மாவை வச்சு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் ஒரு காராசு காரா பூந்தி நல்ல கிறிஸ்பியான காரா பூந்தி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் போயிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. நான் கடையில் வாங்கின கடலை மாவு பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பரான கடலை மாவு யூஸ் பண்ணதுனால நான் டைரெக்டாகவே பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் நல்லா ஜலிச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ 250 கிராம் அளவுள்ள கடலை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரிஸ்க்கு வச்சு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா திட்டமாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரண்டி விட்டு இப்படி எடுத்தோம்னா நல்லா கரெக்டாக இந்த மாதிரி முத்து முத்தாக கீழே விழுகணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். பூந்தி கரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பாத்திரக்கடலையும் கிடைக்குங்க. இந்த பூந்தி கரண்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பூந்தி செய்ய போகிறோம். கரா பூந்தி இதுதாங்க அந்த கரண்டி. இந்த கரண்டி இல்லாதவங்க ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி கூட செய்யலாம், ஆனால் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இந்த கரண்டியில் கொஞ்சமாக ஊற்றி விட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா பாருங்கள் கீழே எந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக புசு புசுன்னு மணி மாதிரி முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் மாவு போட்டு உடனே கலக்க வேண்டாங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. அப்போ எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிட்டு வரும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு ஜாலி கரண்டியில் எண்ணெய் வடிகிறதுக்காக முதல்ல சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நார்மல் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். ஆனால் அது நல்லா ஊறணும். ஒரு 2-4 மணி நேரம் அது நல்லா ஊறி செட் ஆகிட்டு வருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே நீங்கள் கலந்த உடனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். மிச்சம் இருக்கிற கடலை மாவும் இதே மாதிரி நல்லா பூந்திகளாக செஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவை கொஞ்சம் அதிகமாக தட்டிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி ஷேப் கொஞ்சம் மாறிடுங்க. அதனால் கொஞ்சம் திட்டமாக எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி பூந்திகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து எண்ணெய் இல்லாமல் வடித்து நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க பூந்தியிலேயே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு முழு பூண்டை எடுத்து 1-2 தட்டி விட்டு அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் பச்சை கருவேப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை கிடைக்கல, அதனால் நான் இப்போ சேர்க்கலை. நல்லா இதுவும் சிவந்து ஈரப்பதம் குறைஞ்சதும் எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தியிலேயே சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா படும்படி நல்லா கலந்து விடுங்க. மசாலா நல்லா ஊறி செட் ஆகிட்டு பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதே போல் ஒரு பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?